நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரோ ஒருத்தர் நன்னா வெய்யறார், இன்னொருத்தர் பிடிச்சு திட்டின் இருக்காருன்னு வச்சுங்க. அதுல ஒரு ஆசை, நம்மளே திட்டணும்னு நினைச்சோம், நம்மால முடியல, அவராவது திட்டுறார், அதை கேட்டாவது திருப்தி பட்டுப்போம் அப்படின்னு இந்த காது நேரம் அதுங்கிட்ட போறது. இது எல்லாமே குற்றங்கிறார். அப்ப காது தீயதை கேட்க ஆரம்பிச்சுடுத்து. நின்பால் பொறுப்பறையனகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாய் அரங்கமான் அகருளானேன்னு தொண்டரடிப்புடியாழ்வாருடைய கோஷம். ஆனால் இப்போ பகவானுக்கு விரோதமாகவோ வேதங்களுக்கு விரோதமாகவோ பக்தர்களுக்கு விரோதமாகவோ பேசறான்னு வச்சுங்கோ, அந்த இடத்துல நிற்காதே, காதை போத்தின்று நகந்துடுங்கிற தர்மசாஸ்திரம். அங்கே நம்ம நிற்கவே கூடாது. ஒன்றும் தைரியம் இருந்தால் எதிர்த்து கேட்கணும், தைரியம் இல்லையா நிற்காதே களையும் போடு. போவதே நோயதாகி இங்கே நின்று என்னை கேட்க வச்சது பெரிய நோய் அப்படின்னு சொல்லி அங்கே நின்னாமலே களையும் போடணும். ஆரேனும் ஆரை பற்றி குத்தஞ்சொல்லிருந்தாலோ, பகவானை பற்றியோ பாகவதர்களை பற்றியோ குற்றம் சொல்லியிருந்தா காது கொண்டு நம்ம அதை கேட்கவே கூடாது. கேட்டால் பகவானுக்கு கோபம் வந்துடுது. என் பக்தர்களை பற்றி ஒருத்தன் குத்தம் சொல்லிட்டுருக்கான், அதை நீ நின்று நன்னா ஆசையாக வேற கேட்டுருந்தியா அப்படின்னு அவர் கோபிச்சுக்கிறார். அதனால் அது கூடாது. ஆனால் இன்னும் தோத்துட்டே போ. தோத்தண்ணிலேருந்து காதுகளும் கண்டதையும் கேட்கறதுக்காக ஆரம்பிச்சுடுத்து. பாப்மை வசு கல்வேதா தேவதாக பாப்மபிபுருபாசிருஜன்னேவமானாக பாப்பனா வித்யன்னு. இப்போ எல்லாம் எடுத்து அஞ்சு பேரும் தோத்தாச்சு, இன்னும் பாக்கி இருக்கிறது ஒருத்தர். இவன் மொத்த பேருக்கும் தலைவர், நம்ம புலன்களுக்கெல்லாம் தலைவராரு. கண் காது மூக்கு நாக்கு எல்லாம் தோத்துடுத்து போ. மனஸ் மனம் இருக்கே, உள்ளம் நினைக்கிற உள்ளம், இது எல்லாத்த விட வேகம் அதுக்கு போ. இதெல்லாத்தையும் அடக்கிறாப்புல பார்த்தா அது ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடும். கண்டிப்பாக பிருகதாரண்யம் கேட்கணும். கதவெல்லாம் சாத்தியாச்சு, ஜனக்கதவு சாத்தியிருக்கு, இங்கேருந்து கண் காது மூக்கெல்லாம் ஒன்றும் வெளியிலேயே போகக்கூடாது அப்படின்னு நான் கட்டியாக இங்கே உட்காண்டிருப்பேள். ஓ, எல்லா ஜன்னலும் சாத்தியிருந்தாலும் மனசு ரொம்ப ஆனந்தமாக வெளியில் போகும். ஒரு சுற்று நம்ம வீடு வாசல் அங்கங்கே வேலை பார்க்குறோம் எல்லாத்தையும் சுற்றும். திரும்பி திரும்பி வந்து மணி என்னாச்சு, எதாவது நடந்துதா அப்படின்னு கேட்டு திரும்பி வந்துடும். இதுதான் மனம். மனம் என்னும் குரங்குன்னு சொல்கிற போது இங்கெங்கே போயிட்டே இருக்கு. மன ஏவகி மனுஷ்யானாம் காரணம் பந்தமோக்ஷயோ. மனம்தான் நாம் தலைப்படுறதுக்கும் காரணம், விடுதலை அடையிறதுக்கும் காரணம். சம்சாரத்தில் விழுந்ததும் மனசு தான் பிடிச்சி அழுத்துறது. சம்சாரத்திலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு மனசு தான் உதவி பண்ணி ஆகணும். இப்போ மனசு வந்தது, அஞ்சு பேரை பற்றி கவலைப்படாதே, நான் இருக்கேன் ஜெயிச்சு கொடுக்கறது, அசுரர்கள்லாம் பொடி பொடியாக்கி விடுறேன். மனசு நன்னா பாட ஆரம்பிச்சது, பெரிய மண்ணு கட்டி எடுத்தா எடுத்து பாப மூட்டைகளை எரிஞ்சா எரிஞ்சா மனசும் பொடி பொடியாக படுத்துப்போ. அதைத்தான் அர்ஜுனன் கண்ணன்ட்ட என்னைக்கோ கேட்டார். இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ தஸ்யாகம் நிகிரகம் மன்னே வாயோரிவ சுதுஷ்கரம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். எல்லாரிடத்துலையும் ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக கீதை படிக்கணும். இப்போ இது கேட்கறதுக்கே வந்திருக்கோ இல்லையோ, 700 ஸ்லோகம், அதை நன்னா தெரிஞ்சுனுட்டோன்னு வச்சுங்கோ. எந்த ஆபத்து வாழ்க்கையில் வந்தாலும் அது ஒரு ஆபத்தாகவே படாது, எந்த விபத்து வந்தாலும் அதை சம்பத்தாக ஏற்றுப்போம். யார் என்ன வெஷால்னு வச்சுங்க, அப்படியா அப்படின்னு சிரிச்சுன்னு கேட்போம். இவருக்கு என்ன சுவாமி நான் வெய்யறேன் இவர் புரியலன்னால் புரியாது. கீழே பூமி இருக்குது, அதில் நிறையா புல் முளைச்சிருந்ததுன்னா கற்பூரத்தை ஏற்றி போத்தீங்கன்னா திகு திகுன்னு பிடிச்சிக்கும். ஆனால் புல்லே முளைக்காத தரையாக இருந்ததுன்னா என்ன நெருப்பை போட்டாலும் பிடிச்சிக்கவே பிடிச்சிக்காது, அணைஞ்சு போடும். அதே போல் ஒருத்தர் என்னை வெய்யறாருன்னா எனக்கு திருப்பி எப்போ தெரியுமோ கோபம் வரும். பற்றுதல்ங்கிற புல் என் மனசில் முளைச்சிருந்தா தான், அந்த புல் இல்லைன்னு வச்சுங்க என்ன வச்சா எனக்கு என்ன கவலை. சாமி நீ இப்போ யாரை வச்சுட்டு இருக்கேன்னு, உம்மத்தான் என்ன உங்கள் பின்னாடி இருக்கிறவரே வச்சுட்டு இருக்கேன், இல்லை உம்மத்தான் வச்சுட்டு இருக்கேன்னா என்ன என்ன எதை வெய்யறீர், இந்த உடலையா நான்கிற ஆத்மாவையா. இதை கேட்ட உடனே கொஞ்சம் இவருக்கு என்னாச்சு, இவரோட பேசலாமா வேண்டாமான்னு அவருக்கு சந்தேகம் வந்துடும். இல்லை இல்லை உங்கள் சரீர ஆத்மா உம்மத்தான் வெய்யறேன்னார். உம்மத்தான்னா எதே, அதான் இப்போ கிருஷ்ணனைத்தான் வெய்யறேன்னா. கிருஷ்ணன்கிற பேர் சரீரத்துக்கா ஆத்மாவுக்கா உமக்கு தெரியுமா, இல்லை அது உமக்குத்தானா, இந்த பிறவியில் கிருஷ்ணன் போன பிறவியில் எதுன்னு உமக்கு தெரியுமா, தெரியாது. அப்போது நீர் வெய்யறேங்கிறீரே, வெய்யறதுக்குண்டான தப்பு பண்ணதாரு, நீர் தான்னார். நான்னா உடம்பா நான்கிற ஆத்மாவா, இல்லை என்னை அடிச்சிறேன்னா கை அடித்தது என்ன இதுக்காக கேட்குறப்போ, என் கை தான் அடித்தது, நான்கிறது கை இல்லையப்போ. நான் கையோடு இருக்கிற உடலை எடுத்துக்கொண்டு இந்த பிறவி எடுத்திருக்கிறேன். அப்போ உன் அடிச்சேன்னு சொன்னால் நான் அடிச்சேன்னு சொல்லக்கூடாது. இந்த ஜென்மத்தில் என்னுடைய கர்மத்தினாலே இந்த உடலை எடுத்துக்கொண்டிருக்கிறேன், அந்த உடலுக்கு ஒரு கை இருக்கிறது, அந்த கை உண்மை அடித்தது என்று சொல்ல வேண்டும்னால் சுவாமி உம்மோட நான் பேசவே வரல, போயிட்டு வரேன்ட்டு போடுவோம். இப்போ கடைசியில் விஷவு எங்கே போய் முடிஞ்சு போச்சு பாருங்க. இதே அவர் பேசினோடனே நம்ம வள்ளுன்னு திருப்பி விழுந்தோம், நான் சண்டை தான் வெடிக்கும் போ. அப்போ நான் ஆத்மா, நீர் சொல்கிறதெல்லாம் என் சரீரத்தை, இந்த புத்தி நமக்கு வரணுமோ இல்லையோ, மனசு ரொம்ப முக்கியம்.
அதுவும் தோத்து போச்சு. இப்போ அந்நிலையர்னா தீய எண்ணங்கள் மனசுக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சுடுது. பரத்தி யார் கெட்டு போகணும்னு நினைத்தாலோ அல்லது இந்த மனசினாலே பயப்பட்டாலோ, எது தீய எண்ணம்னு சொல்கிறாருன்னா, பயம் இருந்தால் தீய எண்ணம், துக்கம் இருந்தால் தீய எண்ணம், கவலைப்பட்டால் தீய எண்ணம், இதெல்லாமே தீமை தான். மனசுக்கு இருக்கிற தீமை பயப்படுறதே தீமை தானே, கவலைப்படுவதே தீமை தானே, இப்படி ஒன்றொன்றுமே நமக்கு தீமையாக போகிறது. அடுத்து சொன்னார், அத ஹேம மாசன்யம் பிராணமூச்சுஸ்துவம் ந உத்காயேதி. எல்லாரும் தோத்தா மனசும் தீய வழிக்கு போக ஆரம்பிச்சுடுது. இனி பாக்கி பிராணவாயு. அவர் இன்னும் முக்கியமாச்சே, இந்த அஞ்சு பேருக்கும் தலைவர் மனம்னா, மனமடங்கி மூர்ச்ச தசை மயக்க தசையில் இருந்தால் கூட பிராணன் இருப்பதும் இல்லையோ. இப்போ கண்ணு காது மூக்கெல்லாம் வேலை செய்யிட்டா கூட மனசு வேலை செய்யும், மனசு வேலை செய்யாமல் நின்றுட்டா கூட பிராணவாயு வேலை செஞ்சுட்டுருக்கு. 10 வருஷமாக படுத்த படுக்கையோடு இருக்கார், மூச்சு மட்டும் இருக்குது சொல்லலையே, அவரால் நினைக்க கூட முடியாது. சோறு போயின்ட்டுருக்கும், போட்டுருப்போம், எதுவாக இருந்துட்டுருப்பார், எல்லாம் அப்படியே ஊசி குத்தி வச்சுருப்பா, ஓடிட்டுருக்கோம் இல்லையா, அப்போ பிராணவாயு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கடைசி வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு போராடுறது பிராணவாயு தான். அதனால் தேவர்கள் பிரார்த்திக்கிறா, பிராணவாயுவே நீர் தான் எங்களுக்காக போராடணும், அசுரர்களை எடுத்து பேசி ஆகணும். சரி, ஒத்துணுடுத்து மூச்சை நன்னா இழுத்து பிடிச்சி கூட்டின்றது. பிராண அபான வியான உதான சமானங்கள், அஞ்சு வாயுக்கள்னு சொல்ல முடியும், அஞ்சு நாலுத்தோட கூட்டினது. பிராணவாயு தெம்பா நின்னது, உத்கீதத்தை எடுத்து பாட ஆரம்பிச்சது. எதிராளி அசுரர்கள்லாம் பாவமூட்டை மண்கட்டியை தூக்கி தூக்கிச்சரா, அது பொடி பொடியாக படுது, பிராணனை ஒன்றுமே பண்ண முடியல. இத்தனை நாள் இதுகள் பொடி பொடியாக விழுந்து சொல்லியோ, இப்போ பிராணம் தெம்பா நின்ன உடனே அதுகளெல்லாம் பொறிப்படியாக போச்சு. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா உடனே, ஓ பிராணம் தான் மிகச்சிறந்தது போல் இருக்குது, அது இருந்தால் மற்ற பேர் இருப்பா. அப்போ மற்றதெல்லாம் தோற்று படைச்ச கூட பிராணம் நின்னது பாருங்க, பிராணம் தோத்துதுன்னா எல்லாமே படுத்துன்னு அர்த்தம். மற்ற இப்போ பிராணவாயு புறப்பட்டு போயிட்டார், கண்ணு நன்னா இருக்கே, காது நன்னா இருக்கேன்னா என்ன லாபம், இப்போ அவர் போயிட்டார், அதுக்கப்புறம் இது கண்ணு மூக்கு நன்னா இருந்து என்ன லாபம், இப்போ கொண்டு போய் சிதையில் தூக்கி வச்சுட்டோம், எங்கள் தாத்தாவை பார்க்கச்சே ரொம்பவே கண் அப்படியே இருந்து என்ன பார்த்துட்டுக்காப்பிலே இருக்குது, இருந்து என்ன லாபம், பிராணவாயு கடமைப்படுத்தோ இல்லையோ. அதனால் மற்றது இருந்து பிராணவாயு இருந்தால், பிராணவாயு இருக்குது, மற்றதெல்லாம் போயிடுத்துன்னா கூட திரும்பி வந்துடுவா, பழைச்சிடுவான்னு சொல்லலாம். ஆனால் மற்றதெல்லாம் இருந்து பிராணவாயு வந்ததுன்னா பிழைக்கவே போகிறதில்லை. ஆனால் அதுதான் எதிர்த்து நின்று ஜெயிச்சு கொடுத்தது. முக்கிய பிராணனாய் நீ பிரம்மத்தை உபாசிக்க வேண்டும். இதுலேருந்து அவர் சொல்ல வந்தது, வித்வம் சமானா விஸ்வஞ்சா வினேஷுஸ்ததோ தேவா அபவன் பராசுரா பவத்யாத்மனா பராசத்விஷன் பிராதிருவியோ பவதி ய ஏவம் வேத. யார் ஒருத்தன் பிராணவாயுவனுடைய பிராதான்யம், அதனுடைய பிராசஸ்தியம், அதனுடைய முதன்மை அதை புரிஞ்சு கொண்டு அந்த பிராணவாயுவையே பிரம்மமாக தியானிக்கிறானோ, நம்ம மூச்சு இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம், உயிரோடு இருக்க வேண்டியது எவ்வளவு தூரம் முக்கியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதுக்கான ஒரு ஆபத்து விபத்துன்னு சொன்னாலே, உயிருக்கு ஆபத்துலேருந்தான் முதல்ல வைத்தியர் சொல்றார், அதை கேட்டால் தானே நம்மளுக்கும் திருப்தியாக இருக்குது. ஆனால் அந்த உயிர்ங்கிறத விட்டுருக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறதே பிராணவாயு. அந்த பிராணவாயுவை பற்றி ஒரு நாள் நம்ம எத்தனை தரம் யோசிச்சு பார்க்குறோம், யோசிக்கிறதே இல்லை. ஒரு ஒரு நாளும் மூச்சு விட்டுருக்கிறது 16 தரம் ஒரு நிமிஷத்துக்கு, நிமிஷத்துக்கு 16 தரம் விட்டுருக்கோம்னா கணக்கு போட்டு பார்த்துங்க. அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, 60 ஆல் பெருக்கிங்கோ, அதை மேலே 16 ஆல் பெருக்கிங்கோ, அத்தனை தரம் மூச்சு விடுறோம். ஆனால் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. எது இருந்தால் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேனோ அதை பற்றியே நினைக்கலையே. இப்போ அதை பற்றி நினச்சி என்ன சுவாமி பண்ணணும்னா, அதை பிரம்மமாக ஆராதிக்கணுங்கிறார். இதுதான் உபாசனம், உபாசனம்னு உபனிஷத்து சொல்லிகிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோ, அந்த மூச்சை பற்றி நினை, அது இருக்கவே தான் நான் இருக்கேன், என் கண் காது மூக்கு நாக்கு மனம் அனைத்தும் அது கடங்கினதான், அது இருந்தால் தான் நான் இருக்கேன், பிரம்மம் இருந்தால் தான் நான் இருக்கேன். அதனால் மூச்சே பிரம்மம், பிராணனே பிரம்மம் என்று நினைத்து கொண்டு உபாசிப்பாய். அப்படி இருக்கிறவன் எதிரிகளெல்லாம் வீழ்த்தி விடுகிறான், தன் இயற்கை நிலையை அடைகிறான். தேகோச்சு கொனு சோபூது யோன இத்தம் அசக்தேத்தியமாஸ்யே அந்தரிதி சோயாஸ்ய ஆங்கிரசா அங்கனாகி ரசா. அப்போ பேர் வச்சாலும் இந்த பிராணவாயுவுக்கு ஒரு பேர் வைப்போம். அவர் எங்கே இருக்கிறார், ஆயாஸ்யா முகத்தில் இருக்கிறார். நான் அப்படி மூச்சு இழுத்து விடச்சே, துளி வாயை திறந்தா கூட வாய் வழியாக காத்து போயிட்டு வருது இல்லையோ, நன்னா வாயை மூடின்னு மூச்சை விட்டால் மூக்கு வழியாக. அதே இப்போ ஓடுறோன்னு வச்சுங்க, ஓரளவுக்கு தான் மூக்கு வழியாக விட்டுருக்க முடியும், அது தாண்டி எடுத்து வாய் வழியாக மூச்சு விடுவோமோ இல்லையோ, பரவாயில்ல அது கூட சரி. ஆனால் கொஞ்ச நாழி கழித்து இயற்கை நிலைக்கு வந்துவிடும். இந்த மூச்சு வேகமாக வேகமாக நம்ம ஹிருதயம் வேகமாக அடிக்க ஆரம்பிக்கிறது. அது இவ்வளோ அடிக்கணுமே, நிமிஷத்துக்கு 74 தடவை அடிக்கணும், 72 தடவை அடிக்கணும்னு வச்சுருக்காலும் இல்லையோ, ஓட்டப்பந்தயத்துக்கு போவோம், 120 அடிச்சுக்கும், அதில் தப்பு இல்லை.
பிராணவாயு வேகமாக போயிட்டு போயிட்டு வரும், மூச்சு 120 தரங்கிறதை அடிச்சுக்கும். ஆனால் அது போய் நின்று ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அது 74 வந்துடணுமோ இல்லையோ, அந்த வேகத்தில் மூச்சு படைச்சே நன்னா வேணும்னா வாயை இழுத்து எடுக்கிறமோ இல்லையோ, ஆயாஸ்யா, இதுக்கு அயாஸ்யம்னு பேர். அப்படின்னா வாயில் பிராணவாயு இருக்கிறது, வாயில் பிராணவாயு உட்காண்டிருக்கு. அதே போல் நம்முடைய ஒரு அங்கங்களை இருக்குது பாருங்க, அங்கிரஸ் அப்படின்னு பிராணவாயு பேர் வச்சுருக்கா. அங்கத்தில் இருக்கிற ஒரு ரசமும் பிராணனில் தான் இருக்கா. பிராணன் படுத்துன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு காத்தோட்டம், ரத்த ஓட்டம், காற்றோட்டம் சரியில்லை, வாயு பிடிச்சிடுத்து, வாத்த நோயால் பீடிக்கப்பட்டிருக்கான்னு சொல்கிறோமா, அவளுக்கு வந்து திடீர்னு ரத்த கொதிப்பு கூட போச்சு, அதனால் வலது கை வலது கால் ஏதோ நேத்திலேருந்து செயலிழந்து போயிருக்கு, அது என்ன சொல்கிறா, வாத்த நோய் என்று சொல்லணும். அப்போ காற்று நோய், காற்று நோய்னா பிராணவாயு, அந்த கால்லேருந்து பிராணவாயு வெளியில் போடுதுன்னு அர்த்தம், அதனால தான் அது வேலை செய்ய மாட்டேங்குது. கையிலேருந்து பிராணவாயு வெளியில் போகிறதுன்னு பொருள், அதுதான் அது வேலை செய்யலை. நம்ம இந்த பிராணவாயுவை நன்னா நம்ம வசத்தில் வச்சுருந்தோம், இதை போல் ஆபத்துகள்லாம் வரவே வராது. அப்போ அங்கங்களுடைய ரசமே அவர் தான், இந்த அங்கத்தினுடைய ரசம், அங்கத்தினுடைய ரசம், அங்கத்தினுடைய ரசம், இந்த அங்க ரசமாகவே அவர் இருக்கிறார், அங்கிரஸ்ன்னு பேர். சவா ஏஷ தேவதா தூர் நாம தூரகம் ஹியஸ்யா மிருத்யுர் தூரகம் பவா அஸ்மான் மிருத்யுர் பவதி ஏவம் வேத, அவருக்கு தூர் என்று ஒரு பேரா. தூர்னா என்ன, ஹிந்தியில் கேட்டினா தூரம், தள்ளின்னு அர்த்தமும் இல்லையோ. அப்படின்னா மூச்சு நன்னா குர் குர் அப்படின்னு பிராணவாயு போயிட்டு போயிட்டு வந்திருந்தா சளி இருக்கிறச்சே அப்படி கிட்டக்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கரகர சத்தத்தோடு பிராணவாயு போய்டும். ஏன் அவ்வளவு, இப்போ வைத்தியர்கள் கையில் இப்படி ஒன்று வச்சுருக்காளோ இல்லையோ, காதில் மாட்டிக்கிறாளோ இல்லையோ, அந்த மாட்டிக்கிறது எடுத்து இப்படி வைப்பா, வச்சா உள்ளே குடுக்குடுன்னு அவளை சத்தம் கேட்கும், அது உள்ளே போயிட்டு வர்றது, மூச்சு காத்து போயிட்டு வர்றது கேட்கும், சளி இருந்ததுன்னா சளி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும், அதை தான் முதுகலை வச்சு பார்க்குறா, நெஞ்சில் வச்சு பார்க்குறா, மூச்சை இழுத்து விடுங்கிறாலும் இல்லையோ, இதெல்லாம் பார்த்துக்கோ நீங்கள், நித்தியம் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். ஆனால் அந்த பிராணவாயுனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியவே மாட்டேங்கிறது. அப்போது என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே, என்ன உடம்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த பிராணவாயு தான் முக்கியம். ஏன்னா என்ன உடம்புன்னு வைத்தியருடைய நாற்காலியில் போய் உட்கார்ந்த உடனே அவர் உடனே இதை கொண்டு வச்சுடுறார், மூச்சை இழுத்து விடு, திரும்பி விடு, முன்னாடி படுத்துக்கோ, பின்னாடி படுத்துக்கோ, எத்தத்தையோ பார்த்துடுறாருன்னா பிராணவாயுவை வச்சு உடம்பு என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத கணிக்கிறார். தூர் அது குரு குருன்னு ஒரு சத்தம் வருது இல்லையோ, அந்த சத்தம் வந்துட்டு இருந்தால் மிருத்யு தேவதை தூரம் இருக்குதுன்னு அர்த்தமா. அது எதுக்கு பிராணவாயுவுக்கு தூர்னு பேர் சொல்லியிருக்காள்னா, அவர் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் மரண தேவதை தூர், அவர் ஒழுங்காக இல்லை மரண தேவதை நம்ம ஊர் என்று வந்துடுவார் இருப்போம். அப்போ அந்த தேவதை இங்கே வராது இருக்கணும்னா இவர் ஒழுங்காக மூச்சு விட்டாகணும், அதனால தூர்னு பேர். சாவா ஏஷா தேவதா தூர் நாம தூரகம் ஹஸ்யா, மற்ற இதெல்லாத்தையும் ஜெயித்தார், ஜெயித்தவர் எங்கே இருக்கிறார், நம்முடைய வாய்க்குள்ளே இருக்கிறார், அவரே அங்கிரஸாகவும் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், இப்போ மற்ற எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தாகணும், ஏற்கனவே மூக்கு நாக்கு வாக்கு இவ எல்லாரும் தோற்று கிடக்கிறாள், மூளை மூலையில் அவரவர்கள் எழுந்திருக்க முடியாமல் தூள் தூளாக கிடக்கிறார், பிராணவாயு இப்போ ஜெயிச்சு அசுரர்களை ஓட்டிட்டு சொல்லியோ. அப்படின்னா என்ன சொல்ல வர்றார், நமக்கு பிராணவாயு சரியில்லாத போது கண்ணு காது மூக்கெல்லாம் ஒளி இழந்திருப்போம், உயிர் இப்போ மீள ஆரம்பிக்கிறது, ஒழுங்காக தப்பிச்சுக்க ஆரம்பிச்சிட்டார், 24 மணி நேரம் கெடு தாண்டி விட்டார், இனிமேல் நன்னார், இப்போ கொஞ்சம் சாப்பாடு செல்றது, மூச்சு ஒழுங்காக விடுறார், சீராக இருக்குது, அது ஹிருதயம் அடிச்சுக்கிறதுலாம் சரியாக இருக்குது. அப்படின்னோடனே கண்ணை மெதுவாக திறப்பார், காது இப்போ தான் நம்ம கூப்பிட்றது கேட்கறது, அது வரைக்கும் கூப்பிட்டா கேட்க மாட்டேங்கிறது, நான் தான் வந்திருக்கேன்னா. அவர் எத்தனை நாளாக பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தாரோ, இப்போ வாய்ப்பு கிடச்சிதுங்கிறதுக்காக நன்னா பேசாமல் படுத்துன்ட்டார், வாங்கவே வேண்டாம் இவாள்லாம் பார்த்து பார்த்து போகிறன்னு ஆயிருக்கும் அவருக்கு, சரி இப்போவான ஒரு வாய்ப்பு, கண்ணை மூக்க திறக்காத படுத்துனுடுவோம், அதனால் மூச்சு நன்னா தான் இருக்குது, ஆனால் கண்ணை திறக்க மாட்டேங்கிறார், வாயை திறக்க மாட்டேங்கிறார். கொஞ்ச நாள் ஆச்சு, மூச்சு வந்துடுச்சு, இப்போ வந்தால் கண்ணு காது திறக்கிறார், பார்க்குறாருனா அந்த பிராணவாயு கண்ணு காது எல்லாத்தையும் விடுதலை வாங்கி கொடுத்ததுங்கிறார். அது இப்போ ஏற்கனவே தோத்துப்படுத்தும் இல்லையோ, தோத்துப்பட்டதுனால அசுரால்கிட்ட அது கட்டுப்பட்டுடுத்து, கட்டுப்படவே பிராணவாயு இப்போ ஜெயித்த உடனே ஒத்தொத்த இடத்துல இந்த ஆது விடுதலை வாங்கி பிராணன் நன்னா இருக்குன்னா மூக்கு திறக்கிறது, பிராணன் நன்னா இருக்குதுன்னா நாக்கு பேசுறது, பிராணன் நன்னா இருக்குன்னா காது கேட்க போகிறது என்று ஒன்று வருது. சாவா ஏஷா தேவதைவாசாம் தேவதானாம் பாப்மானம் மிருத்யுமபஹத்ய யத்ராசாம் திசாமந்தஸ்தாமத்யாஞ்சகார ததாசாம் பாப்மனஹ. அப்போ அதுகளை பிடிச்சி இந்த சங்கிலி கட்டுகள்லாம் இருந்ததோ இல்லையோ, கண்ணு காது மூக்குக்கிட்ட என்னென்ன கஷ்டம் இருந்ததோ அதெல்லாத்தையும் பிராணவாயு வாங்கி தூர வீசித்தான், மூலை மூலை மூலையில் அத்தனையும் போய் விழுந்துடுத்து. சவா ஏஷா சாவா ஏஷா தெய்வதைவாசாம் தேவதானாம் பாப்மானம் மிருத்யும் அபஹாத்தியினா, மிருத்யுவனிடத்திலிருந்து மற்ற இந்திரியங்களை எல்லாம் காப்பாற்றி கொடுத்துடுத்து, எல்லா இந்திரியங்களுக்கும் விடுதலை கிடச்சிடுத்து. அப்புறம் எல்லாம் என்னாச்சுப்போ, ஒன்று ஒன்றா ஆனதை சொல்கிறார்,
மிருத்யுமத்யம் உச்சத சோக்னிர் அபவத் ச அக்னி பரேண மிருத்யும் அதிக்ராந்தா இதி. அப்போ கண்ணு, கண்ணிலேருந்து அதன் தேவதை வந்தது, மூக்கு, மூக்குலேருந்து தேவதை வந்தது, நாக்கு, நாக்குலேருந்து தேவதை வந்தது. இப்போ பிராணம் யோசிக்கிறது, ஒத்தொத்தர நீங்கள் தூங்கும்போது தோத்து பட்டிடும் இல்லையோ, அப்படி தோற்று போகும்போது தானே தீயதை பார்க்க ஆரம்பித்தேன், தீயதை கேட்க ஆரம்பித்தேன், தீயதை முகர ஆரம்பித்தேன், தீயதை சுவைக்க ஆரம்பித்தேன், தீயதை பேச ஆரம்பித்தேன். இப்போ அதெல்லாம் தீந்து போய் விடுதலை வாங்கி கொடுத்தா சொல்லியோ, வாங்கி கொடுத்த பிற்பாடு இப்போ நீங்களாம் ஒழுங்காகத்தானே இருக்கு. இப்போ தீயதை பார்க்குறத விட்டுடுவியா, தீயதை பேசுறத விட்டுடுவியா, தீயதை முகர்றதை விட்டுடுவியா என்றால் இல்லைங்கிறார் இப்பவர். அங்கே தான் ஆபத்தே. ஒரு தடம் எப்போ இந்த தீயதை ஆரம்பிச்சுதோ, இப்போ பிராணம் திரும்பி வந்ததேங்கிறதுக்காக அந்த கெட்டது எல்லாத்தையும் விட்டுடணும் இல்லையோ. ஒரு கெட்டது உள்ளே வந்துடுத்துன்னா சுலபத்தில் அதை வெளியில் தள்ளவே முடியாது. தப்பை பார்க்க ஆரம்பிச்சுடுத்து, எத்தனை ஜலம் போட்டு கழுவி தள்ளினாலும் அப்படியே அது மனசை அரிச்சுட்டே இருக்கும். கெட்டதை கேட்க ஆரம்பிச்சுடுத்துன்னா ஒரு கண்ணாடியில் அழுக்கு இருக்குது, ரசம் போயிடுத்து அழுக்காக இருக்குது, அழுக்கு அப்படி நன்னா தொலைச்சோம், 10 நிமிஷத்தில் திரும்ப அழுக்கு வந்து மூடினுடும்.